ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசு துறையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 2060 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க, 12th முடித்தவங்க, ஸோ டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்குது. நிறைய டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங் இருக்குது. ஸோ பெண்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 உங்களுக்கான சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறைய அலவன்ஸ்லாம் வரும். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ நர்சிங் ஆஃபீஸர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ரிசர்ச் அசிஸ்டண்ட், டெக்னிக்கல் ஆஃபீஸரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி, ஜூனியர் கெமிஸ்ட் கேட்டகரி, அக்ரிகல்ச்சர் அசிஸ்டண்ட்டு, மெடிக்கல் லெபரட்டரி கேட்டகரி, ஃபார்மசிஸ்ட் கேட்டகரி, அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட் கேட்டகரி, ஸோ ஸ்டாஃப் கார் டிரைவர் கேட்டகரி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 மேலே வந்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த டைப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுமே வந்து இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும். அதேமாதிரி 12th லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் இருக்குது. கிராஜுவேட் லெவலில் அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தந்த டைப்புக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து 10th 12th டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 27 வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் இருக்குது, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் இருக்குது, பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 வந்து உங்களுக்கு அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வரையாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு வந்து கம்யூனிட்டி வரை அதுக்கான வேக்கன்சி இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2060 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வந்து இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஸ்டேட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலே இதுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து போடுவாங்க. மொத்தமாக ஒரு 2060 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து டேட் வைஸ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து 13th ஜூனுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கு வந்து 15th ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து இருக்கும். டென்டேட்டிவாக இதுக்கு வந்து டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த போஸ்டிங்கில், அதுலேருந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூஆர் தான் அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. குரூப் சி கேட்டகரிக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸோ ஸ்டெப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து இதிலேயே வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும் எல்லாமே இதில் டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் உங்களுக்கு 13th ஜூன் தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபீமேல் கேட்டகரி, அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸரீஸ் மணி இவங்களுக்குலாம் வந்து எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க மட்டும் 100 ரூபீஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். அது வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் வரையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ரீஜன்னா வந்து தமிழ்நாட்டுக்கு. அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குன்னா சென்னை, மதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ இங்கே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனுமே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ல உங்களுக்கான கொஷின்ஸ் வரும், எவ்வளோ கொஷின்ஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. ஸோ ஒரு கொஷின்ஸ் நீங்கள் ராங் எழுதுனீங்கன்னா 0.5 மார்க் வந்து உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th லெவலில் நீங்கள் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெட்ரிகுலேஷன் லெவலில் அதுக்கான சிலபஸ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 12th லெவல்னால் வந்து பாருங்கள் ஸோ அதுக்கு தனியாக வந்து சிலபஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கிராஜுவேட் லெவல்னால் அதுக்கு சில தனியாக வந்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுபடி நீங்கள் வந்து எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிலபஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான்.
இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.